நான் ஒன்றும் நடிகை சாட்னாவை பிரெயின் வாஷ்லாம் பண்ணி கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணிக்கல அப்படின்னு பட விநியோகஸ்தர் கார்த்தி சொல்லியிருக்காரு. பிச்சைக்காரன் படம் மூலமாக நடிகையான சாட்னா டைட்டஸ் அந்த படத்தோட விநியோகஸ்தரான கார்த்தியை லவ் பண்ணி ரிஜிஸ்டர் மேரேஜும் பண்ணிக்கிட்டாங்க. இதனால் புதுப்பட வாய்ப்புகள் ஏற்கவும் மறுத்துருக்காங்க. ஏற்கனவே நடிக்க ஒத்துக்கிட்ட படங்களுக்கான அட்வான்ஸையும் திருப்பி கொடுத்துட்டாங்களாம் சாட்னா. அது மட்டும் இல்லாமல் கார்த்தி தன்னோட மகளுக்கு ஆசை வார்த்தை சொல்லி ஏமாத்திட்டதாகவும் அவங்களுக்கு ரிஜிஸ்டர் மேரேஜ்லாம் நடக்கலை அப்படின்னு சாட்னாவோட அம்மா அடுக்கடுக்காக புகார் சொல்லிட்டுருக்காங்க. சாட்னாவோட அம்மா கொடுத்த புகாரை பற்றி கார்த்தி சொன்னது இதுதான், நானும் சாட்னாவும் லவ் பண்ணிட்டு வந்தோம், இந்த நிலையில் திருமணம் செஞ்சுக்க முடிவெடுத்தப்போ அவங்களோட பெற்றோர்கள்லாம் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க. ரெண்டு வீட்டு சைட்லேயும் எதிர்ப்பு தெரிவித்ததால் யாருக்குமே தெரியாமல் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். அடுத்த வருஷம் ஸ்டார்டிங்கில் எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி மேரேஜும் பண்ணிக்குவோம். நானும் சாட்னாவும் முழு சம்மதத்தோட மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். என்ன மணக்க சொல்லி அவரை நான் கட்டாயப்படுத்தவும் இல்லை. எங்களோட பெற்றோரோட சமாதானம் செஞ்சு அவங்களோட ஆசீர்வாதத்தோட சம்பிரதாயத்தோட மேரேஜ் பண்ணிக்குவோம் அப்படின்னு நம்புகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு கார்த்தி.